சந்திரயான் மூன்று லேண்டரும் ரோவரும் நிலவை ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் அதன் உந்து விசைக்கலன் புவியை ஆய்வு செய்து வருகிறது. இது குறித்து விளக்கிறார் வேல்முருகன். சந்திரயான் மூன்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உந்துசக்தி கருவி, அதாவது ப்ரொஃபஷனல் மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த கருவி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு செயல்பட போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் இது வந்து 3 மாதம்தான் செயல்படாததாக இருந்தது, ஆனால் இப்போ 3 ஆண்டுகள் ஏன் செயல்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக August 17 இந்த உந்துசக்தி கருவிலேருந்து விக்ரம் லேண்டர் வந்து பிரியப்பட்டது. அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் வந்து நம்ம செக் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 150 கிலோ அளவிற்கு தற்பொழுது அதில் எரிபொருள் தற்பொழுது இருப்பு இருக்கிறது. காரணமாக அடுத்த 3 வருடங்களுக்கு இந்த ஃபியூல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணுவதற்கு பயன்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சந்திரயான் 2 வந்து ஆர்பிட்டர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அனுப்பிச்சோம். அது வந்து புகைப்படம் எடுப்பது மட்டும் இல்லாமல் நிலவனுடைய செயல்படக்கூடிய அந்த ரோவர் லேடர்னுடைய அந்த தகவல்களை வாங்கி பூமிக்கு அனுப்பக்கூடிய வகையில் செயல்பட்டு வருது. ஆனால் தற்பொழுது நம்ம அனுப்பக்கூடிய இந்த உந்துசக்தி கருவி அப்படிங்கிறது ஆர்பிட்டராக செயல்படாமல் அங்கிருந்து நிலவனுடைய பகுதியிலிருந்து பூமியை பார்த்து உயிரினங்கள் இங்கே எப்படி வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மேல் பரப்பில் தெரிகிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பேலோடு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேலோடை பொறுத்தளவுக்கு 3 மாதம் வகையில் வந்து செயல்படக்கூடிய வகையில் ஏற்கனவே வந்து திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1696 கிலோ அளவிற்கு இதில் ஃபியூல் நிரப்பப்பட்டு இது வந்து பூமியிலேருந்து அனுப்பப்பட்டது. அப்பொழுது ஒரு 3 மாதத்திற்கு மட்டும்தான் இந்த ஃபியூல் வந்து பத்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்மளுடைய குறிப்பிட்ட நேரத்தில் அது போய் சேர்ந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 150 கிலோ அளவிற்கு தற்போது ஃபியூல் இருப்பதன் காரணமாக இந்த ஃபியூவல் அடுத்த 3 ஆண்டுக்கு பயன்படும். 3 ஆண்டுகளுக்கு பூமியை நிலவில் இருந்தபடியே இந்த உந்துசக்தி கருவி ஆராய்ச்சி செய்யணும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.